Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம்ட் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இரண்டாம் நிலை காவலர்கள், இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களுக்கான 2022 ஆண்டுக்கான ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது. அதுக்கான முழு விவரத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதுதான் தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்களோட அபிஷியல் வெப்சைட். அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இதுலதான் அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் பத்தி முழு விவரத்தை நம்ம பார்ப்போம். இந்த வெப்சைட்ல அப்படியே கீழே வரும்போது இரண்டாம் நிலை காவலர்கள், இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பாளர்களுக்கான பொது தேர்வு 2022 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க. இதுல நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, தகவல் சிட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க, இணையவழி விண்ணப்ப விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க, பாடத்திட்டம் அதாவது சிலபஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பத்தி பாப்போம். இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னை 8, இரண்டாம் நிலை காவலர் அதாவது ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான பொது தேர்வு 2022. தேர்வு விவரம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாம் நிலை காவலர்கள், இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2022 ஆண்டுக்கு இந்திய குடியுரிமை உடையவர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பங்களை வரவேற்கிறது. ஊதிய விகிதம் 18,200 ரூபாயிலிருந்து 67,100 ரூபாய். இத்தேர்வு முக்கிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அறிவிக்கை வெளியிட்ட நாள் அதாவது நோட்டிபிகேஷன் வெளியிட்ட நாள் 30/6/2022. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப நாள் 7/7/2022. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 15/8/2022. எழுதுத் தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் 7/7/2022 தான். இப்ப இந்த நோட்டிபிகேஷன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. கிடையாது. அப்புறம் சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் நிலை சிறை காவலர் ஆண்கள் 153, பெண்கள் 8, டோட்டல் 161 வேகன்சி போட்டிருக்காங்க. அப்புறம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பதவியின் பெயர் தீயணைப்பாளர் அது ஆண்கள் மட்டும்தான், 120 வேகன்சி போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் 3,552 வேகன்சி போட்டிருக்காங்க. அப்புறம் சிறப்பு ஒதுக்கீடுகள்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் உள்ளவங்களுக்கு மொத்த காலி பணியிடங்களில் 10% ஒதுக்கியிருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினருக்கும் 5% ஒதுக்கியிருக்காங்க. ஆதரவற்ற விதவைகள் அவர்களுக்கு 3% ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு துறையில இருக்கவங்களுக்கும் சிறப்பு ஒதுக்கீட்டுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துருக்காங்க. விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட 16 விளையாட்டு போட்டிகளில் தேசிய அல்லது தமிழகம் சார்பாக மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான விளையாட்டு போட்டிகளில் தமிழக பல்கலைக்கழகங்கள் சார்பாக பங்கு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினருக்கான தகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ராணுவ பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட தேதியிலிருந்து 3 ஆண்டுகள் நிறைவு செய்யாதவர்கள் மற்றும் விண்ணப்பம் புறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் 1 ஆண்டு காலத்துக்குள் ஓய்வு பெற உள்ளவர்கள் அவங்க விண்ணப்பிக்கலாம். ஆதரவற்ற விதவைகள் வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது ஆர்டிஓ சார் ஆட்சியர் உதவி ஆட்சியர் அவர்களிடமிருந்து சான்றிதழ் பெற்ற ஆதரவற்ற விதவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு ஒதுக்கீட்டில் தேர்வு செய்திட தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இல்லாவிடில் அந்தந்த காலி பணியிடங்கள் பொது ஒதுக்கீட்டிற்கு மாற்றம் செய்யப்பட்டு வகுப்பு வாரியாக தேர்வு செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு சிறப்பு ஒதுக்கீட்டிலும் தற்போது நடைமுறையில் உள்ள அரசு விதிகளின் அடிப்படையில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு பின்பற்றப்படும். தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை, மொத்த காலி பணியிடங்களில் 20% பணியிடங்கள் முதலாம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு பயின்றிருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் 20% முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ் வழியில கல்வி பயின்றவர்களுக்கு தமிழக அரசு இப்போது நிறைய முன்னுரிமை கொடுக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள்ல இந்த PSTM அதாவது தமிழ் வழி கல்வி கற்றதற்கான சான்றிதழ் எப்படி நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி நான் பிறகு ஒரு வீடியோ போடுறேன். இதோட வயது பாத்தீங்கன்னா அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பொது பிரிவினர் 1/7/2022 அன்று 18 வயது நிறைவுற்றவராகவும் 26 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். அதாவது 1/7/1996 1/7/2004 பிறந்திருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் இவர்களுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா 18 வயது நிறைவுற்றவராகவும் 28 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். அப்புறம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அவர்களுக்கு 18 வயது நிறைவுற்றவராகவும் 31 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். மூன்றாம் பாலினத்தவர் அதே மாதிரி 18 வயது நிறைவுற்றவராகவும்
மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். ஆதரவற்ற விதவைகளுக்கு அதே மாதிரி 18 37 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற உள்ள ராணுவத்தினர் அவங்களுக்கு 47 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதோட கல்வி தகுதி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இடஒதுக்கீடு அடிப்படையில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ள விதிகளின்படி பின்பற்றப்படும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் பெற்றவர்கள் மட்டுமே வகுப்பு வாரி ஒதுக்கீட்டில் பரிசீலிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு பிரிவினருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பதவி விருப்ப முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான விவரங்கள் தகவல் சிட்டேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்வு நிலைகளை பத்தி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எழுத்து தேர்வு, உடற்கூறு அளத்தல், உடற்தகுதி தேர்வு, உடல் திறன் போட்டிகள், சிறப்பு மதிப்பெண்கள், ஒவ்வொரு விவரங்களும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அப்புறம் எழுத்து தேர்வு மையங்களை கொடுத்திருக்காங்க. தேர்வு கட்டணம் கொடுத்திருக்காங்க. தேர்வு கட்டணம் 250 ரூபா. தேர்வு கட்டணத்தை இணைய வழியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையவழி விண்ணப்பம் விண்ணப்பதாரர்கள் இவ்வாரியத்தின் இணையதளமான tnusrb.tn.gov.in மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஏனைய இதர வழிகளில் விண்ணப்பித்தால் அவ்விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். எழுத்து தேர்வுக்கான தேர்வு கூட சீட்டை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தபால் மூலமாக தேர்வு கூட சீட்டு அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல தான் கொடுத்திருக்காங்க எல்லா நோட்டிபிகேஷனும், அதனால ஈஸியா உங்களுக்கு படிச்சு புரிஞ்சுக்கலாம். திருப்பியும் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா தகவல் சிட்டேடு அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் விவரமா அந்த தகவல்களை பத்தி எல்லாம் விவரமா கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த தகவல் சிட்டேடு. இதுலயும் முழு விவரங்களையும் கிளியரா கொடுத்திருக்காங்க. தேர்வு விவரம், காலி பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கை, அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்த மாதிரி எல்லாமே விவரமா கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கூட விரிவா கொடுத்திருக்காங்க. இதுல எல்லா தகுதிகளும் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்து விவரமா படிச்சு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இணையவழி விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போது அது போர்ட்டல் ஓபன் ஆகாது. 7/7/2022 அப்புறம் தான் அந்த போர்ட்டல் வேலை செய்யும். இணையவழியில் விண்ணப்பங்களை 7/7/2022 அன்று காலை 11 முதல் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுல பாடத்திட்டம் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு, அதாவது சிலபஸ். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கு உரிய பொது தேர்வு, எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம். இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் ஆட்சேர்ப்புக்கான எழுத்து தேர்வு 2 நிலைகளை கொண்டது. 1 தமிழ் மொழி தேர்வு. தமிழ் மொழி தகுதி தேர்வில் தகுதி பெறுவது கட்டாயமாகும். தமிழ் மொழி தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் 32 மதிப்பெண்கள், அதாவது 40% பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய முதன்மை எழுத்து தேர்வின் OMR விடைத்தாள்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும். இவ்வெழுத்து தேர்வுக்கான நேரம் 80 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் மற்றும் கேள்விக்குறி வகை வினாத்தாளாக 80 வினாக்கள் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு வினாவிற்கும் தலா 1 மதிப்பெண் வழங்கப்படும். மொத்த மதிப்பெண்கள் 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் மற்றும் தமிழ் தோண்டும் அந்த மாதிரி சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாம் பார்த்து கிளியரா விரிவா புரிஞ்சுக்கோங்க. பொது அறிவியல், சமூக அறிவியல், பொது அறிவு, நாட்டு நடப்புகள் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. நண்பர்களே, இந்த நோட்டிபிகேஷனை பார்த்து கிளியரா புரிஞ்சு இந்த தேர்வுக்கு தயாராகுங்க. 7ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு போர்ட்டல் ஓபன் ஆகும். அதுக்கு பிறகுதான் விண்ணப்பங்கள் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். எப்படி விண்ணப்பங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கிறத பத்தி அதுக்கு பிறகு விரிவா ஒரு வீடியோ போடுறேன். அதனால டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.